அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் ஜப்பானின் நவோமி ஒசாகா பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த அசரன்காவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க்கில் நடைபெற்று வருகிறது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் நேற்று ஜப்பானின் நவோமி ஒசாகா பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த அசரன்காவுடன் மோதினார். மிகவும் பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் 1-6, 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அசரன்காவை வீழ்த்தி நவோமி ஒசாகா சாம்பியன் பட்டம் வென்றார். இது நவோமி ஒசாகா வென்ற 3வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெராவ் ஆஸ்திரேலியாவின் டொமினிக் தீம் மோதுகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.